மிஸ்டர் லேடிஸ் சேனலுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேங்க இந்த பதினாலு வியாதி பற்றியும் அந்த பதினாலு வியாதிக்கு ஒரு தீர்வு பற்றியும் பேசியிருக்கிறேங்க அதை கேட்டிருந்தீங்கன்னா நல்லது கேட்கலனான்னு நீங்கள் தேடி பார்த்துங்க ஒன்று இப்போ இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா ஏன் இந்த பதினாலு வியாதி வருது அதை பற்றி தான் பேச போகிறேங்க சரிங்களா இப்போ கேன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் அதுவும் தான் இருக்கும் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்கள் ஆராய்ஜி பண்ணி பாருங்கள் யாரோ ஒருத்தர் பெரிய ஆளுகளுக்கு தான் இந்த வியாதி இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி கேன்சருங்கிறது ஒரு சாதாரணமான வியாதியாகி போச்சுங்க தலைவலி காய்ச்சல் மாதிரி ஏன்னா கேன்சர் வார்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் போய் அந்த கேன்சர் வார்டில் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் மாதிரி இருக்கும் கூட்டம் சரிங்களா மூட்டு வலிக்காரன் கூட இருக்காது கேன்சர் காரங்க இருக்குங்க சரிங்களா ஒன்று கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்தாங்கன்னா நீ கோயம்புத்தூர்ல எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் பேர் டயாலிசிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது புள்ளி விவரம் தெரியுது ஆனா எனக்கு பொறுத்தளவுல நான் சின்னதா இருக்கும்போது எம்ஜிஆருக்கு தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் டயாலிசிஸ் சொன்னாங்க அது என்னன்னே எங்களுக்கு அப்ப புரியல என்னமோ கிட்னி ஃபெயிலியர் ஆமா டயாலிசிஸ் ஆனாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து போறாங்க டயாலிசிஸ் மிஷின் கிடைக்காம நிறைய பேர் சொத்து செத்து போயிடுறாங்க சரிங்களா டயாலிசிஸ் அப்புறம் ஹார்ட் பிளாக்கு முதல்ல வந்து உங்களுக்கு இது என்ன ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க நெஞ்சம் பொழந்து ஆப்ரேஷன் பண்ணுறதாமா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு போய் ஹார்ட் ஆப்ரேஷன் போனால் லைன் உட்காந்துருக்குறாங்க அடுத்தது நான் அப்படிங்கிற மூட்டா மூட்டு மாத்து சரிங்களா அது மாதிரி நிறைய இருக்குதுங்க ஒன்று அதாவது இது ஏன் வருது அப்படிங்கிறத இப்போ ஒரு விளக்கம் சொல்கிறோம் கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் வராமல் பார்த்துக்கலாம் சரிங்களா என்ன அப்படின்னா இந்த கேன்சர் கிருமியை பொறுத்தளவுல என்னன்னா எல்லாருக்குமே இருக்குங்க கேன்சர்ங்கிறது நெட்லேயே போட்டுக்கிறேன் நான் சொல்லலை நெட்ல போட்டுக்கிறேன் அப்படி இந்த கேன்சர் வந்து ஒரு மனுஷனுக்கு ஆறுல இருந்து ஏழு தடவை உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க வாழ்க்கையில ஆறுலேருந்து இருந்து ஏழு தடவை உற்பத்தி ஆகுது நம்ம உடம்பு நம்ம ரத்தம் இம்யூன் சிஸ்டம் இங்கிலீஷில் இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரத்தம் நல்ல முறையில் இருந்தால் ஒவ்வொரு தடவையும் இந்த கிருமி மேலே வரும்போது ஏய் பேசாமுக்காரு அப்படின்னு அதை ஆப் பண்ணிடுது அப்ப நம்முடைய பலம் அந்த இம்யூனிஸ்டம் பலம் தான் இந்த கிருமி எகுறதுக்கு ஆரம்பிக்குது எல்லாரோடய இருக்குங்க சரிங்களா பலம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது நம்ம பலம் கெட்டாதா இதாகும் அப்போ பலம் கெடுறதுக்கு என்ன காரணம் ரத்தம் கெட்டு போறதா காரணம் சரிங்களா ரத்தம் கெட்டு போறதுக்கு என்ன காரணம் உணவு முறை தான் காரணம் அப்போ நீங்க சொல்ற மாதிரி உணவு சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு விவசாயம் பண்ணி வேண்டியது தான் அப்படிங்கிற கான்செப்ட் வராதீங்க முதல் 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 பார்த்துங்க நல்லா யோசனை பண்ணிங்க சரிங்களா என்னன்னா இந்த கேன்சர் வந்து முதல் பணக்காரருக்கே தான் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு ஏழைப் பழைய எல்லாத்துக்கும் வருது காரணம் என்னன்னா நாற்பது வருஷத்துக்கு அப்படி முன்னால் போங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால் போகும்போது நம்ம எதில் பள்ளி விளக்கணும் இன்னும் பன்னெண்டு வருஷம் ஆராய்ச்சி அதுதான் சொல்கிறேங்க எதில் பள்ளி விளக்கணும் குச்சியில விளக்கணும் கறியில விளக்கணும் செங்கல்ல விளக்கணும் உப்புல விளக்கணும் யார் இந்த பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குனாங்க அப்படின்னா பணக்காரத பேஸ்ட் போட்டு விளக்குனாங்க சரிங்களா கிராமத்துல பார்த்தா தெரியும் அந்த வீதியில ஒருத்தர் ஒரு ஒரு கொண்டாள் வசதிக்காரர்னா வாயில பிரஷை போட்டு விளக்கிட்டே இருப்பார் வீட்டுக்கு முன்னாலே வாய் எல்லாம் நுறம் பண்ணிட்டு வளக்குவார் அப்ப போகும்போது எல்லாம் பார்க்கணும் ஓஹோ பணக்காரரா பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குறார் புரியுதுங்களா அதே பேஸ்ட் விளம்பரக்காரர் முதல்ல என்ன சொன்னா உங்க பேஸ்ட் இன்னும் கறிலேயே விளக்குறீங்க இன்னும் உப்புலேயே விளக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க உங்க பேசுல உப்பு இருக்குதான்னு கேட்கறேன் உங்க பேசுல கறி இருக்குதான்னு கேட்குறாங்க புரியுதுங்களே இப்போ எப்படி மாத்துறாங்க மக்களை சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு தடவை தப்பா நினைக்காதீங்க பேசுக்க மாட்டி யாரும் வந்து எங்களுக்கு கேஸ் போட்டாலும் போடலாம் சரிங்களா நெட்ல தான் சொல்றோம் உண்மையும் அது கூட தான் காரணம் ஒரு தடவை பேஸ்ட் போட்டிங்கன்னா காலையிலேயே நீங்க ஒன்பது சிகரெட்டை குடிச்சாச்சு ஒன்பது சிகரெட்டை குடிச்சதுக்கு சமம் தான் பணக்காரன் தான் முதல்ல பேஸ்ட் போட்டு விளக்குனா என்ன சார் பேஸ்ட் போட்டு விளக்குனா எப்படி சார் ஒன்பது சிகரெட் குடிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் முதல் வீடியோல பார்த்துருக்கலாம் இப்போவும் சொல்றேன் நாக்கு கடிய ரெண்டு கிளாண்ட் இருக்குது சுரப்பி இருக்குது இங்க கொடுத்தீங்கன்னா இது எல்லா பக்கம் பரவீரன்னு சொன்னோம் அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தவங்க கூட டாக்டர் மாதிரியை நாக்கு சொல்கிறேன்னு சொல்கிறோம் வெத்தலவாக் போடுறோம் பான்பராக் போடுறோம் புகையில் போடுறாங்க முழுங்குறதே இல்லை ஆனா தலை தான் முழுங்க தலை சுத்து இங்க ரெண்டு சுரப்பிகள் இருக்குது அது மாதிரி முதல் கூல்ட்ரிங்ஸை சொன்னாங்க ரெண்டு மூணு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃபுல்லா வித்துட்டு இருந்தாங்க கடைசியில் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை புழு வந்துடும் சொல்லி அவங்களே மருந்தை கலக்குறாங்கன்னு ஒத்துட்டாங்க அதே மாதிரிதான் இந்த பேஸ்ட் போடும்போது அந்த பேஸ்ட் நாத்த முடிச்சிருக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதனால அதுக்குள்ள ஒரு மருந்தை கலக்குறாங்க அது பாய்சன் அனுப்புறீங்கன்னு சொல்றாங்க இதுக்கு அந்த வாடை வராமல் இருக்கிறக்காக சரிங்களா தான் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அதாவது இப்போ சாப்பாடு பண்றோம் அன்னைக்கே சாப்பிட்டா சரியா போகும் மரநாள் சாப்பிட்டோம்னா ஒரு புளியை ஊத்துனா தான் அது கெடாம இருக்கும் அது மாதிரி அது கெடாம இருக்கிறதுக்காக ஒரு கெமிக்கலை கலக்குறாங்க அதுதான் பாய்சன் தான் ஒரு தடவை பேஸ்ட் போட்டா ஒன்பது சிகரெட் குடிச்ச மாதிரி சமம் பேஸ்ட் பல்லு விழுக்கிறவனுக்கே ஒன்பது சிகரெட் சமம் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ருசியா இருக்கிற மாதிரி பேஸ்டை கொடுத்துட்றாங்க அது சாப்பிடுது விஷத்தை சாப்பிட்டா என்னாகும் வச்சா சாப்பிட்ட போறது டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போறோம் டாக்டர் ஒண்ணு வர்றாரு அவர் தட்டி கொட்டி பார்க்குறாரு எதனால வந்துச்சுன்னு தெரியுமா விசத்தை தானே தின்னுட்டு வந்திருக்குறான் அது தெரியுமா தெரியாது அதனால காலையில் பல் விளக்குற விஷம் பல்லு விளக்குற பேஸ்ட்டில் விஷம் கலக்கிட்டு மூ சிகரெட்டு கெடுதான் ஒன்று அதனால பல்பொடிக்கு போங்க எந்த பல்பொடியானாலும் ஒரு ட்ரை ஆனது வேப்பங்கு எதுலேயும் வேணால் போகலாம் சரிங்களா பேஸ்ட்டை விட்டால் நல்லது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் சமாச்சாரம் ஒன்று அதை கெடாம இருக்கிற கலக்கிறான்னு சரியா பல் விளக்குற பேஸ்ட் ரெண்டாவது குடிக்கிற காப்பி குடிக்கிற காப்பி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தெரியும் கிராமத்தில் போனால் பழைய காலத்தில் சொல்லுவாங்க அஸ்கா டிவி வேணுமா சாதா டிவி வேணுமாங்க அப்போ சாதாரணமான ஆள் போகும்போது சாதா டீ கேட்பா கரும்பு சக்கரை பணக்காரம் போனால் வெள்ளை சர்க்கரை சரிங்களா இந்த கரும்பு சர்க்கரைங்கிறது எப்படின்னா இன்னைக்கு காய்ச்சிரம் ரெண்டு மூணு மணி நேரத்தில் கம்புத்தினா ஒன்றும் வெள்ளமாகுது சர்க்கரை ஆகுது ஒன்றுமே இல்லை சரிங்களா ஆனால் இந்த வெள்ளை சர்க்கரைங்கிறது என்னன்னா ஒரு லிட்டர் கரும்பு சாருக்கு இரநூறு மில்லி பாஸ்பேரி ஊத்தி அது எத்தனையோ தடவை சூடு பண்ணி துவைக்கிறான் பண்ணுறாங்க ப்ளீச் பண்ணி கடைசியில் இத்தனை டிகிரி சென்டிகிரேட்ல ப்ளீச் பண்ணி கடைசியில விசத்தை கலைக்கு கடைசியில் அது என்ன வெள்ளை சக்கரையாக வருது மாட்டு எலும்பு தூளை களை சரிங்களா அப்போ இத்தனை பாஸ்பாரிக் ஆசிட்டை ஊத்தி இதை ப்ளீச் பண்ணி இதெல்லாம் வெள்ளையா பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க சாதாரண கரும்பு சர்க்கரை இப்படி சா காய்ச்சி கமுத்துற சர்க்கரை கிலோ அறுபது ரூபாய் அப்படிங்கும் போது இத்தனை மிஷினில் போயிட்டு வர்ற இந்த வெள்ளை சர்க்கரை ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கணுமா இல்லைங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க புரியுதுங்களா அப்போது இதுவும் கரும்பு தான் இதுவும் கரும்பு தான் இந்த சக்கரை மட்டும் அறுபது ரூபாய் அப்படிங்கும் போது அந்த சர்க்கரை எப்படி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியும் அது என்ன இவ்வளவுன்னு கரும்பு சாரை வச்சு வேற எதை ஏதோ போட்டு கலக்கி வெள்ளை சர்க்கரையும் நமக்கு தலையில் கட்டிடுறாங்க அப்ப என்ன பண்றோம் காலையில குடிக்கிற காப்பீலம் இப்போ முதல்ல பணக்காரர்கள் வெள்ள சக்கரைக்கு போயிட்டு இருந்தா நம்மள சக்கரைக்கு போயிட்டு இருந்தோம் இப்ப பணக்காரர்கள் கரும்பு சக்கரைக்கு வந்துட்டான் நம்ம வெள்ள சக்கரைக்கு போயிட்டோம் புரியுதுங்களா மூணாவது தாளிக்கிற எண்ணெய் சரிங்களா கடலை எண்ணெயில சாப்பிட்டு இருந்தோம் எந்த வியாதியும் இல்ல கம்பெனிக்காரன் எல்லாம் பண்ணிட்டான் கடலை எண்ணெயில கொழுப்பு இருக்குது தேங்காய் எண்ணெயில கொழுப்பு இருக்குது இப்படியே மாத்தி 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 நம்ம தலையில கட்டிட்டாங்க சரிங்களா என்ன அப்படின்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஒரு கிலோ எள்ளு நூறுரூவா ரூபா இன்னும் ஜாஸ்தியாகி போச்சுங்க இருந்தாலும் சொல்றேன் ஒரு கிலோ எள்ளு நூறுரூவா ரூபாய் மூணு கிலோ எள்ளு ஓட்டாத ஒரு லிட்டர் எண்ணெய் ஆகும் அந்த எண்ணெய்க்கும் இத்த சொல்லிட்டு கருப்புட்டி ஓடணும் ஆட்டும் போது அந்த கசப்பு சுவை எடுக்கிறதுக்கு ஆடுறதுக்கு ஐம்பது ரூபா ஆக மொத்தம் நானூறுவா ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கணும் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கணும்னா நானூறுலேருந்து இருந்து ஐநூறு ரூபா வரும் ஆனா மார்க்கெட்ல நம்மளுக்கு எத்தனை கிடைக்குதுங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு கடற்கரை என்ன சொத்த வித்தா நம்மளுக்கு கொடுக்குறான் யோசனை பண்ணணும் சரிங்களா சுத்தமான நல்லெண்ணே இல்லை கடல் எண்ணெயே இல்லை சூரியகாந்தியே எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா டிவிலையோ அல்லது எங்கேயோ டூரு வீரு போகும்போது சூரியகாந்தி பார்த்துருக்கீங்களா சூரியகாந்தியே இல்லை நம்ம சூரியகாந்தி யூஸ் பண்ணுறோம்ல சரிங்களா என்னன்னா சில எண்ணெய் பேக்கில் பார்த்துருக்குறேன் நானே பார்த்துருக்குறேன் வேணும் ஃபோட்டோ வேணும் உங்களுக்கு காட்டுறேன் அதுலேயே போட்டுக்கிறான் மேனுஃபேக்சர் ஃப்ரம் இம்போர்ட்டட் குரூடாயில் போட்டுருக்குறாங்க பெட்ரோல் இருந்து வரக்கூடிய ஒயிட் மினரல் ஆயில் நிறமற்ற ஆயில் இதில் கலப்படம்னு நினைக்காதீங்க கலப்படமே இல்லை சுத்தமான குருடாயில் தான் அதாவது ஒயிட் மினரல் ஆயில் இதில் கடல் எண்ணெய் சென்ட சேர்த்துனா கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சென்ட்டை சேர்த்துனா தேங்காய் எண்ணெய் பால் எப்படி ரெண்டு சொட்டு பாதாம் ஊத்துனா பாதாம் பால் ரெண்டு சொட்டு இது ரோஸ் மில்க் ஊத்துனா ரோஸ் மில்க் அப்படிங்கிறமே அதே மாதிரி கடலெண்ணெய்க்கு சென்ட் ஊத்துனா கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு சென்ட் ஊற்றுனா தேங்காய் எண்ணெய் அதனால இங்க விவசாய போராட்டிக்கிறோம் தேங்காய்க்கு விலை இல்லையா தேங்காய்க்கு தேங்காய் எண்ணெயும் வித்தா தானே விலையாகும் தேங்காய் எண்ணெய் எவனுமே வாங்குறது இல்லை புரியுதுங்களா அப்போ தாளிக்கிற எண்ணெயில விஷம் மூணு ஆச்சுங்களா மூணு மூணு விஷம் ஆச்சு அதுக்கடுத்து நம்ம போய் சிக்கன் சாப்பிட்றோம் காலி பிளவர் சாப்பிட்றோம் சரிங்களா வெள்ளையா இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை அதுவும் கொஞ்சம் கலரா இருந்தா தான் நம்மளுக்கு வாய்ப்பு பிடிக்குது சரிங்களா அதுல சாதாரண சாப்பாடுக்கு போடுற அந்த கலரை போட்டால் அது கலர் வர மாட்டேங்குது சீலைக்கு போடுற சாயத்தை தான் போடுறாங்க அது போட்டால் தான் நல்ல கலர் வருது இப்போ போன மாதமே கூட கர்நாடகாவில சாயம் போடக்கூடாது அது கெமிக்கலான்னு சொல்லிட்டாங்க அறுபது பர்சன்ட் வியாபாரம் வாரம் நின்று வச்சு அப்படின்னு சொல்லி டிவியில போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த சாயத்துலேயும் விஷம் அப்போ பூரா நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷம் அப்போ இத்தனை விஷத்தை சாப்பிட்டுட்டு வேறு பூரா விஷத்தை கொடுத்துட்டு பழம் மட்டும் ருசியாக வேணும்னா இங்கிங்க போறது ரத்தம் கிடமே என்ன பண்ணும் புரியுதுங்களா சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்களுது வந்து எங்க ஏரியா பூரா விவசாயம் இந்த விவசாயத்தில் பாத்தீங்கன்னா திராட்சை பழம் திராட்சை நிறைய போட்டு போட்டுக்கிறாங்க அங்கே அந்த திராட்சை யாருமே சாப்பிட மாட்டாங்க விவசாயம் பண்றவங்க எவனுமே திராட்சை சாப்பிட மாட்டாங்க காரணம் என்னன்னா மருந்து விவசாய திராட்சை வந்து உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் விவசாயம் பதினஞ்சு வருஷம் விவசாயம் அதுக்கு ஒரு பூச்சி வருது அந்த பூச்சி வந்து என்ன பண்ணணும் தண்டை தொலைச்சிருது தண்டை தொலைச்ச பதினஞ்சு வருஷ விவசாயம் ஒரு தடவை தண்டை தோளத்தை என்ன பண்றது மருந்து அடிக்கணும் அப்ப காலையில பத்து மணிக்குள்ள மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கணும் போனா திராட்சைக்கு மருந்து அடிக்கணும் போனா இப்படி மேலே தான் அடிக்கணும் மேலே அடிக்கும் போது மூஞ்சிக்கு தான் வரும் இந்த பாய்சன் பூரா மருந்து அடிக்கணும் தான் வரும் அதுக்கு ஆள் அடிக்கிறது இல்லை அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா மழை வந்தால் மருந்து கழுவிட்டு போயிடும் அதனால என்ன பண்றாங்க மருந்து அதுக்குள்ள கொஞ்சம் கம்மு களைக்கு அடிக்கிறாங்க அது கப்பன்னு பிடிச்சிக்குது அப்படி பிடிச்சாலும் திராட்சை பழத்தை கொத்துக்குள்ள போய் உட்காந்துக்குது பூச்சி எப்படி அடிக்கிறது அதனால என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு லிட்டரு வாட்டர் கண்ட்ரங்க அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மருந்து கொஞ்சம் கம்மு இதை வச்சு முக்கி முக்கி எடுக்கிறாங்க முக்கி முக்கி எடுக்கும்போது வெலை வெளியா இருக்குதுல்ல பழத்துல அதுதான் அதை எப்படி கழுவ முடியும் என்னதான் கழுவுனாலும் உப்பு போட்டாலும் அது பண்ணாலும் பாய்சன் இருக்கத்தானே செய்யும் அதனால திராட்சை பழம் சாப்பிட்டு திராட்சை டாக்டர் நல்லதுன்னு சொல்றாங்க அந்த திராட்சை பழத்தில் விஷம் இருக்கு ஒன்று ரெண்டாவது இந்த மாதுளை மாதுளை பழம் பார்த்தீங்கன்னா சின்னதுல பாத்தீங்கன்னா விதை இருக்கு மாதுளையில் எந்த மாதிரி உடைச்சாலும் உள்ள சொத்தையாக இருக்கு இன்னைக்கு விற்கிற மாதுளையில் சொத்தை இருக்குதா இல்லை காரணம் பூச்சியே இல்லை என்னன்னா நான் நான் அக்ரி படிச்சிருக்கிறேங்க அக்ரி பாத்தீங்கன்னா ஒரு பூச்சியை சாகடிக்கிறதுக்கு அந்த மருந்துக்கு பேர் பூச்சி கொல்லி இந்த மருந்தடிச்சா செடிக்கு வர பூச்சி செத்து போயிடும் சரிங்களா பூச்சி எப்போ வருது நம்ம எப்போ மருந்து அடிக்கும் பத்து மணிக்கு மேலே வெயிலுக்கு மேலே மருந்து அடித்தா வேஸ்ட்டு பூச்சியெல்லாம் ஓடி போகும் அதனால மருந்துல இப்ப ஒண்ணு என்னென்னா என்னன்னா ஊடுருவிப்பாயும் பூச்சிக்கொல்லி அது ரோகார் மெட்டாஸ்டாசிஸ் மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிற மாதிரி மருந்து இருக்கு அது என்னன்னா அந்த மருந்து அடிச்சா செடி விஷமாயிரும் அந்த செடி திங்கிற பூச்சி செத்துப்போம் அப்போ அதுல வரக்கூடிய அந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம என்ன போகும் அந்த பாயம் நம்மளுக்கு தானே வரும் ரெண்டு இளநீ வாங்குறோம் கலப்படமே இல்லாத ஒரு பொருள் இளநியாத்தான் இருந்தது இன்னைக்கு அதுலேயும் கலப்படம் ஆகி போச்சு காரணம் இளந்திக்கு ஒரு செலந்தி வருது அந்த செலந்தி வந்து இந்த இளநீ போட்டு சுரண்டி சாப்பிடும்போது அந்த இளநி உர சொறி சொரியா ஆயிடுது அதனால என்ன பண்றாங்க தென்னை மரத்துல கக்ரியல் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க தென்னை மரத்தில் இருக்கிற அடியில் இருக்கிற ஒரு இளம் வேர் அதுல இந்த பாயசனம் ஊத்தி மருந்து வச்சு கட்டி வச்சோன்னா அந்த வேறு அதை இழுத்து மரத்தை கொடுத்துருது இளநி விஷமாய்க்குது அதை வந்து கடிக்கிற வண்டு செத்து போகுது அப்போ குடிக்கிற இளநீரில் விஷம் சரிங்களா அதனால என்ன சொல்றேன்னா காய்கறி வாங்குறீங்களா இப்போ கத்திரிக்காய் வாங்குறீங்க குட்டா போட்டுக்கிறாங்க அதில் ஏதோ ஒன்று ரெண்டு சொத்தை இருந்துச்சுன்னா அதை வாங்குங்க அது நல்ல அது நல்ல காய் காரணம் அதை கிருமி அந்த மருந்து அடிக்கல பூச்சி வந்து உட்காருது சாப்பிடுது நல்லது வாழைப்பழம் இருக்குதா கொஞ்சம் அளவாக இருக்குதா அதை வாங்குங்க நல்ல திரண்டுச்சின்னா அதுக்கு ஒரு மருந்து அடிக்கிறாங்க ஜிப்ராலிக் ஆசிட் அதை அடிச்சா சும்மா சன்னமாக இருக்கிற பழமும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் தான் ஆபத்து சரிங்களா ரெண்டு இளநீ வாங்குறீங்களா சுரிசுரியா இருந்தா அது நல்ல இளநி அதுக்கு மருந்து அடிக்கல அதே வாங்க சரிங்களா அப்போ சாப்பிட்ற சரிங்களா இதுதான் இத்தனை பொருள் சேரும்போதும் நமக்கு ரத்தம் கெடுது இந்த வியாதி வருது அப்ப கிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வாரத்துல புளிய சேர்த்துங்க எல்லா டாக்டர் சொல்லுவாங்க புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதேன்னு சொல்லுவாங்க ஒரு சமூகம் இருக்குது நாங்க யாரையும் தப்பா நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க வாரத்தில் மூணு நாள் புளியோதரையா சாப்பிடுவாங்க ஒண்ணு சரிங்களா பொங்கல் டெய்லி சாப்பிடுவாங்க ரெண்டு இந்த பீசா பர்க்கு போனத தகலார சரியா என்ன காரணம் காலையில நீங்க பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா பச்சரிசி அது புழுங்கல் அரிசியில புழுங்கல் அரிசியிலே முதல்ல வேக வச்சிட சத்து போற போயிடுச்சு பச்சரிசிலே சத்து போகாது பச்சரிசியில எனர்ஜி அப்படியே இருக்கும் வடிக்கிறது இல்ல பொங்கலை ஒன்று இவ்வளவு பொங்கல் சாப்பிடும்போது அது இவ்வளவு மிளகு உள்ள போயிடும் மிளகுக்கு ஒரு பழமொழி இருக்குது பத்து குறுமிளகு இருந்தால் பகைவன் வீட்டு பந்தியிலும் சாப்பிடலாம் பத்து குருமிளகு எட்டு குறுமிளகு இருந்தால் எதிர் வீட்டு பந்தியிலும் சாப்பிடலாம் சரிங்களா நம்மளுக்கு தெரியாம அவன் ஏதோ ஒன்று வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்துரும் மிளகுக்கு அந்த பவர் இருக்குது அதனால காலையில் பொங்கல் சாப்பிடும்போது அதில் ரத்தம் சுத்தம் அதுக்கு அடுத்தது புளிவதரை சொல்கிறோம் நீங்கள் எந்த டாக்டர் கொஞ்சம் சில டாக்டர்களுக்கு போனால் புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதே புளி சேர்த்தாதே என்பாங்க ஆனால் ஒரு சமூகம் பார்த்திங்கன்னா புளியவே சேர்த்துட்டு இருக்கும் வத்த குழம்பு புளி குழம்பு அந்த குழம்பு இந்த குழம்பு புளிவதரை அதனால தான் உங்களுக்கு சாய்பாபா கோயிலில் போனாலும் புளிவதரை கொடுக்குறாங்க திருப்பதியில் போனாலும் புளிவதரை கொடுக்குறாங்க இந்த மதத்தில் அத்தனை இருக்குங்க நீ எங்கேயோ போய் எதையோ தின்னுக்கோ வாரத்தில் ஒரு வீதி வாங்கி சாப்பிட்டுக்கோ உதாரணத்துக்கு கிராமத்துல ஒருத்தர் ஒரு விஷத்தை இல்ல உப்பும் புளியும் சேர்ந்தோம் எடுத்துரும் இன்னொன்னு ஒரு வெங்கல சம்பவம் எடுத்து பாருங்க நீங்க என்னதான் ஆசிட் பொருள் கலவுனாலும் விளக்க சரி வராது உப்பும் புளி போட்டு பாருங்க கண்ணாடி மாதிரி ஆயிரும் அதனாலதான் இந்த புளி இதையும் பொங்கலும் சாப்பிட்றவங்க வயிறு அண்டா மாதிரி இருந்தாலும் குடலு குண்டாமணிங்கெல்லாம் இந்த வெங்கல சொம்பு மாதிரி இருக்கும் அவருக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லை ஆப்ரேஷன் இல்லை ஆஸ்பத்திரி இல்லை எதுவுமே இல்லை ஒரு மூளை டம்ளரில் காப்பி குடித்தாலும் சக்கரை வியாதியே வராது சரிங்களா சர்க்கரைக்கு அவங்க காப்பி ஃபேமஸ் தப்பாக நிற்காதீங்க ஆராய்ச்சின்னு தான் சொல்கிறோம் பானிபூரி சாப்பிட்றீங்களோ இல்லையோ பானி தண்ணி வாங்கி குடிச்சுங்க அதில் புளி நிறைய இருக்கும் அதனால் புளியே நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு விஷம் இல்லை பேஸ்ட்டு போடாதீங்க பேஸ்ட்டுக்காரர் சொல்றது அந்த பேஸ்ட் பல் பொடியே கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொடி அந்த பொடி பொடி அதை விளக்குங்க நல்லது சரிங்களா இப்போ நாங்க வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் பதினாலு வியாதிக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லி ஒரே மூலிகை பதினாலையும் சரி பண்ணுதுன்னு சொன்னோம் இப்போ அதுல நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம் டெய்லி மூலிகை கொடுக்குறோங்களா எல்லாருக்கும் அந்த மூலிகை சார்ந்தா பொடி சாப்பிடுன்னு கொடுக்குறோம் அதுல மிச்சமாகிற மூலிகை அந்த வந்து ரேர் அந்த மிச்சமாகற மூலிகை என்ன பண்ணிக்கிறா சோப்பை பண்ணிட்டோம் இந்த சோப்பு போட்டு குழி நல்லது காரணம் அந்த மூலிகை டெய்லி உடம்புல போடும்போது அந்த மூலிகையுடைய பவர் உள்ள போகும் உதாரணத்துக்கு என்ன சொல்ற கிராமத்துல கை குடச்சலா ரெண்டு சீமனை எடுத்து தேயா சரியா போகும்னு சொல்லுவாங்க சீமன் இல்ல ஏதாச்சும் இருக்காங்க யார் வேணா தேக்கலாம் அது உள்ள போனா குடத்துல சரி பண்ணுதா அதே மாதிரிதான் இந்த மூலிகை ஆன்டி கேன்சர் சோப்புன்னே பண்றோம் சரிங்களா இந்த சோப்பை போட்டிங்கன்னா அந்த மூலிகை டெய்லி உடம்புல ஏறிட்டு இருக்கும் அதனால அதுக்கு ஐடியா பண்ணி சோப் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா அது போடலாம் இவ்வளவுதான் அதாவது இது வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இது சரிங்களா வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய இது இதுவரை கேட்டதுக்கு உங்களுக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை கேட்டவங்களுக்கு நன்றி Wanna